வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக பழனிசாமி. தலைப்புச் செய்திகள். தொற்று அபாயம் குறித்து மக்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம், கூடுதல் கவனத்துடன் ஊரடங்கை பின்பற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். கொரோனா பரிசோதனையை மேற்கொள்ள இந்தியாவிலேயே ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகள் தயாரிக்கப்படும், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தகவல். தொற்று பரவலால் சீனா மீது உலக நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தியை இந்தியா முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வலியுறுத்தல். தில்லியில் 200க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களுக்கு கொரோனா தொற்று, மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்தர் ஜெயின். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் வழங்கப்பட்டு வரும் எந்த சலுகையையும் நிறுத்தும் எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை. கொரோனா பரவல் அடுத்த ஆண்டிற்குள் கட்டுப்படுத்தப்படவில்லை எனில் ஒத்திவைக்கப்பட்ட டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் ரத்து செய்யப்படும், போட்டிகள் ஏற்பாட்டு குழு தலைவர் யோஷிரோ மோரி. விரிவான செய்திகள். கொரோனா தொற்றின் தீவிரம் அறியாமல் மக்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் இன்று குடிமைப்பணி அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஊரடங்கு குறித்து ஆலோசனை நடத்தினார். கொரோனா தொற்று பாதிப்பு மேலாண்மை நடவடிக்கைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள 12 குழுக்களைச் சேர்ந்த அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், கொரோனா தடுப்பு பணியில் உள்ள அதிகாரிகளின் செயல்பாடு பாராட்டத்தக்கது என்று கூறினார். கொரோனா நோய் தொற்றின் தீவிரம் அறியாமல் மக்கள் விளையாட்டுத்தனமாக இருக்கிறார்கள் என்றும், பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்தால் மட்டுமே கொரோனா பரவுவதை தடுக்க முடியும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்று ஏற்படுத்தும் பாதிப்பை நன்கு உணர்ந்து கொண்டு அலட்சியமாக செயல்படுவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். காய்கறி சந்தைகளில் மக்கள் தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதில்லை என்றும், கொரோனா தொற்று குறித்து காவல்துறையும் உள்ளாட்சித்துறையும் ஒலிபெருக்கி மூலம் வீதி வீதியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். வெளிநாடுகளில் மக்கள் ஊரடங்கு மற்றும் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காததால் தான் பெரிய இழப்பை சந்தித்து வருவதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி அப்போது எச்சரித்தார். இதனிடையே ஊரடங்கை மேலும் நீடிப்பதா அல்லது தளர்த்துவதா என்பது குறித்து முதலமைச்சர் பழனிசாமி நாளை மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்த இருப்பதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கோயம்பேட்டில் உள்ள பூ மற்றும் பழ விற்பனை கடைகளை மாதவர பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர மாநகராட்சி தெரிவித்துள்ளது. காய்கறி மொத்த விற்பனை கோயம்பேட்டிலேயே தொடரும் என்ற போதிலும் அங்கு சில்லறை விற்பனைக்கு முழுவதுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு பொதுமக்கள் வர முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இங்கு ஏற்கனவே கொத்தமல்லி தள்ளை விற்பனை செய்து வந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று பாதுகாப்பு, பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் ஆயுத தளவாட உற்பத்தி நிறுவன வாரியங்கள் ஆகியவற்றின் தலைவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார். கொரோனா தொற்று பரவலை தொடர்ந்து இந்த நிறுவனங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைகள் குறித்தும், அவர்களது தொழிலில் ஏற்பட்டுள்ள தேக்கம் மற்றும் கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் அவர்களது பங்களிப்பு உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டறிந்தார். இந்த நிறுவனங்கள் அனைத்தும் கொரோனா தொற்றுக்கு எதிரான போராடுவதற்கான உத்தியையும் இந்த சவாலான தருணத்தை கடந்த பிறகு எதிர்கால திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்ததாக அமைச்சர் கூறினார். கொரோனா பரிசோதனையை மேற்கொள்ள இந்தியாவிலேயே ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகள் தயாரிக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று உயிரி தொழில்நுட்பத்துறையின் கீழ் செயல்படும் சுயேட்சை நிறுவனங்களின் தலைவர்களுடன் காணொலி காட்சி மூலம் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் ஆலோசனை நடத்தினார். நாட்டில் 300 மாவட்டங்களில் கொரோனா தொற்றால் பெரும் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும், 129 மாவட்டங்கள் சிவப்பு மண்டல பகுதிகளாக கண்டறியப்பட்டிருப்பதாகவும், கொரோனா தொற்று அதிகமாக உள்ள இடங்களில் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். 80 மாவட்டங்களில் கடந்த ஒரு வாரத்தில் புதிய கொரோனா தொற்று ஏற்படவில்லை என்றும், 47 மாவட்டங்களில் கடந்த 2 வார காலத்தில் புதிய கொரோனா தொற்று எதுவும் ஏற்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்.
கொரோனா தொற்றை பரிசோதிக்கும் நடவடிக்கைகளில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சிறப்பான பணிகளை செய்து வருவதாகவும் உயிரி தொழில்நுட்பத்துறை தடுப்பு மருந்துகளை உருவாக்குவதில் மிக சிறந்த பங்களிப்பை வழங்கி வருவதாகவும் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அப்போது தெரிவித்தார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் அனுமதியுடன் இந்தியாவிலேயே விரைவில் துரித பரிசோதனை கருவிகள் தயாரிக்கப்படும் என்றும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அப்போது குறிப்பிட்டார். இதனால் இதனிடையே நாட்டில் இதுவரை 716,733 கொரோனா தொற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. கொரோனா பரிசோதனைகளை மேற்கொள்ள நாடு முழுவதும் 283 அரசு பரிசோதனை கூடங்களுக்கும் 94 தனியார் பரிசோதனை கூடங்களுக்கும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் பிளாஸ்மா சிகிச்சை மூலம் குணமாக்கும் கொரோனா நோயாளிகள் மூலம் பிறருக்கு நோய் தொற்று பரவாது என்றும் மத்திய சுகாதாரத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரசால் பாதிக்கப்படுவது ஒரு களமம் கிடையாது என்றும் அது குணமடையக்கூடியதுதான் என்றும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்றால் சீனா மீது உலக நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தியை இந்தியா முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் யூகான் மாகாணத்திலிருந்து கொரோனா தொற்று பரவியதால் அந்நாடு மீது அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் கடும் அதிருப்தியில் உள்ளன. கொரோனா தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்கா கொரோனா தொற்றை சீனாதான் பரப்பியது என்று குற்றம் சாட்டி வருகிறது. கொரோனா தொற்று குறித்து முழுமையான தகவல்களை தெரிவிக்கவில்லை என்று உலக சுகாதார நிறுவனம் மீது குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்த நிறுவனத்திற்கு அளித்து வந்த நிதியையும் நிறுத்தி உத்தரவிட்டுள்ளார். கொரோனா தொற்று பிரச்சினையால் சீனாவில் செயல்பட்டு வரும் பல்வேறு நாட்டு நிறுவனங்கள் அங்கிருந்து வெளியேறி வருகின்றன. சீனாவின் மீது ஏற்பட்டுள்ள அதிருப்தியால் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் உற்பத்தி துறையில் இந்தியாவிற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் புதுதில்லியில் காணொலி காட்சி மூலம் மாநில முதலமைச்சர்கள், தகவல் தொழில்நுட்ப அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி துறையில் எதிர்வரும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மின்னணு உற்பத்தி துறையில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் விரைவில் ஏற்பட இருப்பதாகவும் அவர் அப்போது குறிப்பிட்டார். ஊரடங்கு காலத்தில் பாதிப்புகளை சந்தித்து வரும் பல்வேறு துறைகள் எதிர்காலத்தில் பல வாய்ப்புகளை பெறும் சூழ்நிலை ஏற்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். எதிர்வரும் நல்ல வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள இளைஞர்கள் மத்தியில் புதிய தொழில் தொடங்கும் ஆர்வம் அதிகரிக்க வேண்டும் என்றும் இதில் மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்றும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறினார். நாட்டின் 25 மாநிலங்களைச் சேர்ந்த 85 மாவட்டங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கடந்த இரு வாரங்களில் புதிதாக கொரோனா தொற்று பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை இணை செயலர் லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தொற்றால் 28,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 6,361 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமாகி வீடு திரும்பியிருப்பதாக தெரிவித்தார். கடந்த 14 நாட்களில் 85 மாவட்டங்களில் புதிதாக கொரோனா தொற்று எதுவும் ஏற்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா சிகிச்சையால் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதுவரை 22.17% பேர் குணமடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் வழங்கப்பட்டு வரும் எந்த சலுகையையும் நிறுத்தும் எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள உண்மை கண்டறியும் சோதனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹெச்ஆர்ஏ எனப்படும் வீட்டு வாடகைப்படி, ஓடிஏ எனப்படும் கூடுதல் பணி நேரப்படி, லீவ் என்ஹான்ஸ்மெண்ட் என்று அழைக்கப்படும் ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு சலுகை, எல்டிசி என்ற விடுப்பு பயண சலுகை, டிஏ என்ற பயணப்படி உள்ளிட்ட எந்தவிதமான சலுகைகளும் படிகளும் நிறுத்தப்பட மாட்டாது என்று அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் இத்தகைய செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாகவும் இவற்றில் உண்மையில்லை என்றும் வழக்கமாக அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சலுகைகள் மற்றும் படிகள் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் இத்தகைய தவறாக வழிநடத்தும் சமூக ஊடகங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் என்றும் அவற்றை மேற்கொண்டு பரப்ப வேண்டாம் என்றும் அந்த தகவலில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வெளி மாநிலங்களிலிருந்து திரும்பும் தொழிலாளர்களை தங்க வைப்பதற்காக தனிமைப்படுத்தும் முகாம்களை உத்தரப்பிரதேச அரசு அமைக்கவுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக நாட்டின் பிற மாநிலங்களில் வேலை பார்த்து வந்த தொழிலாளர்கள் சொந்த மாநிலமான உத்தரப்பிரதேசத்திற்கு திரும்பி வருகின்றனர். எதிர்வரும் நாட்களில்
வளைகுடா நாடுகளில் கொரோனா தொற்று காரணமாக சிக்கித் தவிக்கும் ஏராளமான இந்தியர்களை மீட்டு வர தயார் நிலையில் இருக்குமாறு இந்திய விமான சேவை நிறுவனமான ஏர் இந்தியாவும் இந்திய விமானப்படையும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. சூழ்நிலையை கண்காணித்து வருவதாகவும் சரியான தருணத்தில் வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்பதற்கு தேவையான திட்டத்தை வகுத்து வருவதாகவும் ஏர் இந்தியா மற்றும் இந்திய விமானப்படை விமானங்கள் தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அந்த அமைப்புகள் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு உயரதிகாரி செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்று பரவல் தீவிரமாக இருந்த போதிலும் வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்கள் நாடு திரும்பவே விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளனர். வான்வழி பயணமும் இதர பயண வழிகளும் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் அங்கு சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் வழியாகவும் மின்னஞ்சல் வழியாகவும் ஏராளமான இந்தியர்கள் வளைகுடா நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களை தொடர்பு கொண்டு நாட்டிற்கு திரும்பும் தங்களது ஆவலை வெளிப்படுத்தி வருவதாகவும் மத்திய அரசு இதற்கென ஆலோசனை நடத்தி அவர்களை அந்தந்த நாடுகளிலிருந்து மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வர தேவையான திட்டங்களை வகுக்கப்படும் என்றும் அந்த அதிகாரி கூறியுள்ளார். தில்லியில் 200க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்தர் ஜெயின் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளரிடம் பேசிய அவர் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு வரும் மருத்துவ பணியாளர்கள் 200 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் தில்லியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3108 அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார். கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள பிரத்யேக மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவ பணியாளர்களுக்கு தொற்று பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் ஆனால் பிற மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவ பணியாளர்களுக்குத்தான் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தில்லியிலுள்ள பாபு ஜெகஜீவன் ராம் நினைவு மருத்துவமனையில் 60 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்களில் பெரும்பாலானோர் தில்லியில் சிவப்பு மண்டல பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள ஜகாங்கிர்பூர் என்ற இடத்தில் பணிக்கு வருபவர்கள் என்றும் அவர் கூறினார். ஊரடங்கு உத்தரவு உரிய நேரத்தில் பிறப்பிக்கப்பட்டதால் தான் கொரோனா தொற்று பரவல் பெருமளவு தடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் சத்யேந்தர் ஜெயின் அப்போது குறிப்பிட்டார். கொரோனா வைரஸை ஒழிக்க கூட்டாக இணைந்து செயல்படுவது குறித்து பிரிக்ஸ் அமைப்பு நாடுகள் இன்று ஆலோசனை நடத்த உள்ளன. உலக நாடுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் கொரோனா வைரஸை ஒழிக்க தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. உலகளாவிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ள கொரோனா தொற்றை தடுக்க கூட்டாக இணைந்து செயல்படுவது என்று பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள இந்தியா உள்ளிட்ட நாடுகள் முடிவு செய்துள்ளன. இது தொடர்பாக பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள ரஷ்யா, பிரேசில், சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் காணொலி காட்சி மாநாடு இன்று நடைபெறுகிறது. பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பில் தற்போது இருக்கும் ரஷ்யா இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச நாடுகளின் உறவில் கொரோனா தொற்று ஏற்படுத்தியுள்ள தாக்கம் கொரோனா பரவுதலை தடுக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய கூட்டு நடவடிக்கைகள் குறித்து இந்த காணொலி மாநாட்டில் விவாதிக்கப்பட இருப்பதாக ரஷ்யாவின் ஸ்புட்னிக் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லவ்ரோவ் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 29435 அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதுவரை 6869 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் 21632 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 934 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. 5590 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1282 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் 369 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 3548 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 394 பேர் குணமடைந்துள்ளனர். 162 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 3108 பேர் பாதிக்கப்பட்டு 877 பேர் குணமடைந்தனர். 54 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2262 உள்ளது. இம்மாநிலத்தில் 669 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் 46 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திர பிரதேசத்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 1183 உயர்ந்துள்ளது. அங்கு இதுவரை 235 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 31 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 486 பேர் பாதிக்கப்பட்டு 355 பேர் குணமடைந்துள்ளனர். 4 பேர் உயிரிழந்தனர்.
கர்நாடகாவில் 512 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 20 பேர் உயிரிழந்துள்ள நிலையிலும் 193 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். குஜராத் மாநிலம் சூரத் நகரில் வைரம் பட்டை தீட்டும் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தங்களது சொந்த மாநிலத்திற்கு திருப்பி அனுப்புமாறு கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் சூரத்தில் வைரம் பட்டை தீட்டும் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபட வற்புறுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அங்குள்ள வைர தொழிற்சாலை அலுவலகம் முன்பு கூடிய தொழிலாளர்கள் தங்களை சொந்த மாநிலத்திற்கு அனுப்புமாறு கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிலர் அலுவலகம் மீது கல்வீச்சு தாக்குதலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் ஊரடங்கு உத்தரவு விதிமுறைகளை தொழிலாளர்களுக்கு விளக்கி நிலைமையை எடுத்துரைத்தனர். ஊரடங்கு உத்தரவால் பிற மாநிலங்களில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் தங்களது சொந்த மாநிலங்களுக்கு திரும்ப முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். பிற மாநிலங்களில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் தங்களது சொந்த மாநிலத்திற்கு திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்றும் மத்திய அரசு உறுதியளித்துள்ள போதிலும் ஒரு சில இடங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் மேற்கத்திய நாடுகளில் வழங்கப்படுவது போல் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10% அளவிலான நிவாரண நிதியை மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சிவசேனா வலியுறுத்தியுள்ளது. கட்சியின் நாளேடான சாம்னாவில் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவருமான சரத்பவார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தை சுட்டிக்காட்டி மாநிலங்களின் நிதி பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டிய நேரம் இது என்று எழுதப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களும் ஏற்கனவே மிகப்பெரிய கடன் சுமையை தாங்கி வருவதாகவும் தற்போதுள்ள நிலையில் மாநிலங்கள் தனிப்பட்ட முறையில் உலக நிதியங்களிடம் இருந்து நேரடியாக கடன் பெறுவதை தவிர்க்கும் வகையில் மத்திய அரசு மொத்தமாக கடன் பெற்று மாநில அரசுகளுக்கு விநியோகிக்கலாம் என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டின் பொருளாதார நிலையை சுட்டிக்காட்டி இந்த இக்கட்டான நிலையிலிருந்து மீள்வதற்கு முன்னாள் முதலமைச்சர் சரத்பவார் April 24 பிரதமருக்கான கடிதத்தில் மத்திய அரசு தேசிய சிறுசேமிப்பு திட்ட கடன் திருப்பி செலுத்துதலை 2 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கவும் கூடுதலாக 1,00,000 கோடி ரூபாயை மகாராஷ்டிராவுக்கு வழங்கவும் கோரிக்கை விடுத்திருந்தார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா, உள்ளாட்சி அமைப்புகளின் பங்கு. பங்கேற்கிறார் கூத்தம்பாக்கம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஆர். இளங்கோ. சந்திக்கிறார் ஜெகநாத் இன்று இரவு 7:30 மணிக்கு நமது பொதிகையில். புதிய வெளிச்சம் காணத் தவறாதீர்கள். செய்திகள் தொடர்கின்றன. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்டம் தோறும் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்நிலையில் சில மாவட்டங்களில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. சேலம் மாநகர பகுதிகளில் 82 வாகனங்களின் மூலம் நேற்று ஒரே நாளில் 10,17,000 மதிப்பிலான அத்தியாவசியப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. சேலத்தில் கடந்த 26ஆம் தேதி முதல் இன்று வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள பொதுமக்களுக்கு காய்கறிகள், மளிகைப் பொருட்கள், பால் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் அவரவர் பகுதிகளிலேயே எளிதில் கிடைக்கும் வகையில் 82 வாகனங்கள் மூலம் விற்பனை நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் பொதுமக்கள் பயனடைந்து வருவதாக மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 9 பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கூறினார். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதனையடுத்து நீலகிரி மாவட்டம் கொரோனா தொற்று இல்லாத மாவட்டமாக உள்ளது என்று அவர் கூறினார். எனினும் அண்டை மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் தொற்று உள்ளதால் நீலகிரி மாவட்டத்தில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட மாட்டாது என்று கூறினார். மாவட்டம் முழுவதும் 7,255 தொழிலாளர்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் இருப்பிடங்களுக்கே சென்று வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தற்போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டப் பணிகள் இன்று மீண்டும் தொடங்கியுள்ளது. கொரோனா பரவலால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இத்திட்டம் அரசின் அறிவுறுத்தலின்படி தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஊராட்சிகளில் இத்திட்டத்தின் கீழ் வரத்து கால்வாய் அமைத்தல், மரங்கள் வளர்த்தல் உள்ளிட்ட பணிகளில் 30% பணியாளர்கள் மட்டுமே வேலைகளில் ஈடுபட்டனர். இவர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி தங்கள் பணிகளை செய்தனர். தற்போது தினக்கூலி 229 ரூபாயிலிருந்து 252 ரூபாயாக உயர்த்தி வழங்கியதற்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை கண்காணிப்பு அதிகாரி மு கருணாகரன், மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மு வட்னோரா ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிகாரிகளுடன் சிறப்பு அதிகாரி ஆலோசனையில் ஈடுபட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முதலமைச்சர் உத்தரவுப்படி அனைத்து தரப்பினருக்கும் உரிய நிவாரணம் வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கூட்டத்தில் பேசிய அவர் அறிவுறுத்தினார். மாவட்டத்தில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். கொரோனா தொற்று பாதிப்பால் இயல்பு வாழ்க்கை இழந்து நிற்கும் அடித்தட்டு மக்களுக்கு மத்திய மாநில அரசுகள் நலத்திட்டங்கள் வாயிலாக பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றன. இந்த உதவிகளின் பலன் அடைந்த பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றனர். வணக்கம், நான் கோவை மாவட்டத்தில் செடி பேசுகிறேன். எனக்கு கொரோனா பிரச்சனைனால சிரமமாக இருந்ததுங்க. ஒரு நாள் வாரத்துக்குள்ள எனக்கு வேலை கொடுத்தாங்க, சம்பளம் ஏதோ பண்ணாங்க. எங்கள் குடும்பத்துக்கு உதவியாக இருந்தது. மத்திய அரசுக்கு நன்றிங்க. வணக்கம், நான் கோவை மாவட்டத்துலேருந்து சுதா பேசுகிறோம். எங்களுக்கு 100 நாள் வேலையில்லாத காலத்தில் எங்களுக்கு 100 நாள் வேலை ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இப்போ இந்த ஊரடங்கு உத்தரவு போட்டதுலேருந்து எங்களுக்கு இந்த 100 நாள் வேலையில் சம்பள உயர்வு பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இந்த உதவி செஞ்சதுக்கு மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. 144 தடை உத்தரவு வேறு அதிகமாக போட்டதுனால வெளியவும் வர முடியல. எங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு இப்போ பொருளாதார செலவுக்கு தொகை தேவைப்பட்டது. இந்த டைம் பார்த்து கிசான் திட்டத்து மூலமாக பாரத பிரதமர் வங்கிக்கு 2000 ரூபா போட்டுட்டது எங்களுக்கு ரொம்ப மிக உதவியான இருந்தது. அதனால் எங்கள் குடும்பத்து சார்பாகவும் எங்கள் வட்டத்து விவசாயிகள் சார்பாகவும் பாரத பிரதமருக்கும் நம்ம இந்திய திருநாட்டுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், என் பேர் சித்ரா. திருச்சி மாவட்டம் பரங்காபுரி ஊராட்சி ஒன்றியம் வேம்பனூர் ஊராட்சி ஸ்லோன் காலனி 144 தடவு உத்தரவின்படி எங்களுக்கு வந்து 100 நாள் வேலை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து கொடுத்துருக்காங்க, அதை தொடர்ந்து எங்களுக்கு நீடித்து கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டுகொள்கிறோம். மத்திய அரசு நமக்கு அறிமுகப்படுத்தியுள்ள இந்த வங்கி பரிவர்த்தனை சேவை டிஜிட்டல் திட்டம் மூலம் பணம் செலுத்துவதில் மிகவும் இந்த மாதிரியான நேரத்தில் உதவிகரமாக உள்ளது. வங்கி சேவைகளை வீட்டிலிருந்து செய்து கொள்ள மிகவும் வசதியாக உள்ளது. இதனால் நம்முடைய நேரம் மிச்சமாகிறது, தேவைகள் உடனே நிறைவேறுகின்றன. எனவே இதனால் மத்திய அரசுக்கும் நம் பாரத பிரதமர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பேங்க் ஆஃப் பரோடாவோட பிசியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த மாதிரி 144 தடை உத்தரவு போட்டிருக்க நேரத்தில் மக்களுக்கு போய் ஏரியாவுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கே போய் நான் பணம் கொடுக்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மக்களும் அதை விட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா பஸ் வசதி இல்லை, மக்களால் ஊர்லேருந்து இங்கே லால்குடி பேங்க்குக்கு வர முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் எங்கள் 2-வீலரில் போய் சமூக இடைவெளியோடு மக்களை நிற்க சொல்லி என் பாதுகாப்பு உரைகளோட கையுறை போட்டுட்டு க்ளவுஸ் போட்டுட்டு சானிடைசர்லாம் யூஸ் பண்ணுறோம். அரசாங்கம் சொன்னபடி செயல்பட்டு மக்களுக்கு இந்த பணத்தை வழங்குறதுல எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது, அதை ஈஸியாக வாங்குறதுக்கு மக்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. நம்ம கொரோனாவை எதிர்த்து போராடிட்டு இருக்க இந்த முக்கியமான நேரத்தில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைல் அப்ளிகேஷன் பேர் ஆரோக்கிய சேது. நாம் நம்மளே செல்ஃப் அசெஸ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்ம பக்கத்தில் யாராவது COVID-19 பாசிட்டிவ் பேஷண்ட் யாராவது இருக்காங்கன்னா அதை உங்களுக்கு அலர்ட் கொடுக்கறதுக்காகவும் இந்த அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு ஒரு 12 லாங்குவேஜில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை நமக்கு கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த அப்ளிகேஷனை ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். COVID-19 எதிராக இந்திய அரசோடு சேர்ந்து நாமும் போராடுவோம். விழித்திரு, வீட்டிலிரு, ஆரோக்கிய சேதுவுடன் ஆரோக்கியமாக இரு. கொரோனா பாதிப்பால் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவால் பாரம்பரிய மண்பாண்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தங்களை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியத்தில் இணைத்து உதவ வேண்டுமென தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி என்று ஒரு சித்தர் பாடல் உண்டு. இன்றோ அந்த குயவனே தான் தயாரித்த மண்பாண்டத்தை போட்டு உடைக்கும் நிலை. தருமபுரியிலுள்ள மண்பாண்ட தொழிலாளர்கள் மண்பாண்டங்கள் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை கொண்டு வருவதிலும் தயாரிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் பொருட்களை எடுத்து செல்வதிலும் சிரமம் உள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர்.
இந்நிலையில் ஊரடங்கு அமலில் உள்ளதால் தயாரிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் மற்றும் மண் சிலைகள் நவராத்திரி கொலு பொம்மைகள் ஆகியவற்றை விற்க முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியிருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். அம்மாவட்டத்தில் அதியமான் கோட்டை நார்த்தான்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள 1000-க்கும் அதிகமான குடும்பங்கள் மண்பாண்ட தொழிலை செய்து வருகின்றனர். இவர்கள் தங்களை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தில் இணைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன் மூலமாக பல்வேறு உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது என்றும் மண்பாண்டங்களை விற்க இடம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமூக இடைவெளியை பின்பற்றி ஏரிகளிலிருந்து மண்ணை எடுத்து வந்து பாதுகாப்பான முறையில் மண்பாண்டங்களை தயாரிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் வந்து நலப்புறம்பட்டியில் மண்பாண்ட தொழில் செய்கிறோம். கிட்டத்தட்ட 40 குடும்பங்கள் இருக்குது. இதில் வந்து இப்போ கொரோனாவால் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறோம். நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவால் வீட்டிலே இருக்கிறதுனால எங்களால் அரு செட்டியெல்லாம் சேல்ஸ் பண்ண முடியல. வெளியிலேருந்து வந்து வாங்கிட்டு போகிறவங்களும் எங்ககிட்ட வாங்கிட்டு போகிறதில்ல. நாங்கள் வேலையே செய்கிறதில்ல. செஞ்சால் தான் எங்களுக்கு விற்றா தான் அந்த செட்டியோ பானையோ விற்றா தான் எங்களுக்கு காசு இல்லைன்னா கிடையாது. உலகளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள கொரோனா பரவல் அடுத்த ஆண்டிற்குள் கட்டுப்படுத்தப்படவில்லை எனில் ஒத்திவைக்கப்பட்ட டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் ரத்து செய்யப்படும் என ஒலிம்பிக் போட்டிகள் ஏற்பாட்டுக் குழுவின் தலைவர் யோஷிடோ மோரித் கூறியுள்ளார். டோக்கியோவில் செய்தியாளரிடம் பேசிய அவர், கொரோனா பரவல் காரணமாக இந்த ஆண்டு நடைபெற இருந்த போட்டிகள் அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கொரோனா கட்டுப்படுத்தப்படவில்லை எனில் போட்டிகள் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் நடைபெறுவதாக இருந்த ஒலிம்பிக் போட்டிகள் கொரோனா பரவல் காரணமாக அடுத்த ஆண்டு ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 8 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.